வணக்கங்கண்ணா. நாமக்கல் மாவட்டத்திலேருந்து லோனகன் பேசுகிறேன்னா. நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குதா, மல்லிப்பூ தோட்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தலப்பரண்டை வாங்கி கொண்டாந்து வச்சோம். இது வரைக்கும் பிறண்டை நிறையா பார்த்துருப்போம், ஆனால் தலப்பரண்டை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருந்தாலும் ரைட்டு பாருங்கள். இது வந்து தலப்பரண்டை. இப்போ இது என்ன பண்ணுறோம்னா, இதை எடுத்து கொண்டு போய் வேறு பக்கம் வைக்க போகிறோம். இப்போ இது பப்பாளி மரம் வைக்க முடியும், இது பெருசாகிடுச்சு. ஆனால் நிழலில் இது அதிகமாக படரல, அதனால் இதை கட் பண்ணி எடுத்து வேறு பக்கம் கொண்டு போய் வைக்க போகிறோம். பதியம் போடுறோம் தலப்பரண்டை பாருங்கள். இதில் மருத்துவ குணம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. சட்னி அட்டலாம். இது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப உறுதி. பசிக்காதவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா பசி எடுக்கும். தலை பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்ட்டு. தலை எவ்வளோ வெயிட்டு, நல்லா மொத்தங்க பாருங்கள். தலப்பிரண்டை பிரண்டையிலேயே அரிய வகை பிரண்டையை இன்றைக்கி மூணு வகையான பிரண்டையை பார்க்க போகிறோம். பாருங்கள், இது முதல் ரகம். அதாவது நீங்கள் நாலு முகம் இருக்கிற பிரண்டையை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாலு முகம் இருக்கிற பிரண்டையும் நம்மகிட்ட இருக்குது. அது இல்லாமல் ரெண்டு முகம் இருக்கிற பிரண்டையை காட்ட போகிறோம். இது வந்து தலப்பிரண்டை. அடுத்தது ரெண்டு முகம் இருக்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, இதை பதியம் போட்டு அப்படியே நம்ம அதை பார்ப்போம். நான் பாருங்கள், இதுலேருந்து தலையை பூராமே பறிச்சாச்சு. அடுத்தது இதை ரெண்டு பக்கம் பதிய வைக்க போகிறோம். இது வந்து அப்படியே தலைஞ்சு வந்துரு. பிரண்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது, வறட்சியில் வளரக்கூடிய தாவரம் தான். பாருங்கள், இதில் வச்சு அப்படியே இதில் ஏற்றி விட்ரு. பப்பாளி மாதிரி இருந்துகிட்ருக்கு, இதில் போயிட்டு அப்படிங்கிறதுக்காக இங்கே வைக்கணும். பாருங்கள், இதை பற்றிக்குள்ளே நட்டு விட்டாச்சு. நான் பாருங்கண்ணா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பக்கம்தான் இருக்குது, நாலு பக்கம் கிடையாது. என்றைக்குமே இதா பாருங்கள், இதில் நல்லா தெரியும். ரெண்டு பக்கம்தான், இதில் நாலு பக்கங்கிறதே கிடையாது. இதுவும் ஒரு அரிய வகை பிரண்டை. இதெல்லாம் வந்து பாரம்பரிய ரகம், அந்த காலத்தில் இருந்து இதை பயன்படுத்திகிட்டு வர்றாங்க. இது வந்து ஒரு ரகங்களா. அடுத்தது இன்னொரு வகையான ரகம். இது வந்து கனு கொஞ்சம் தூரத்தோடு வரும். இன்னொரு ரகம் நம்ம பார்க்க போகிறதுக்கு இதுக்குமே பாருங்கள், இன்னொரு ரகம் காட்டுறோம் பாருங்கள். ஆனால் அப்படியே பார்த்து ரெண்டு முகம், இது மூணு முகம் பாருங்கள். இந்த ஃப்ளாட்டாக இருக்குங்களா, ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்து சைடு ஒன்று, மூணு முகம் தெரியுதுங்களா, மூணு. அப்படியே ரெண்டு முகம் பார்த்தா இப்போ மூணு முகம். இதில் பாருங்கள், இதாக கோடு வருது பாருங்கள், உங்களுக்கு கீழே இதில் நல்லா தெரியும். இந்த அது இன்னும் கொஞ்சம் முத்து முத்து தான் வரும். இப்போ இதில் பாருங்கள், ஒன்று ரெண்டு, இந்துட்டு ஃப்ளாட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது. வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா, மூணு முகம். இது வந்து மூணு முகம், ரெண்டு முகம் பார்த்தாச்சு. அடுத்தது நாலு முகம் பழசு கிடையாது. இப்போ நாலு முகத்துலேயே லைட்டாக தெரியும். ஆ, இப்போ இது பாருங்கண்ணா, இது நாலு முகம்தான். ஆனால் நாலு முகமாக இருந்தாலும் அது நாலு முகமும் பள்ளமாக இருக்குது. நடுவால் வந்து உங்களுக்கு அந்த இது இடைவெளி தெரியும். இது பாருங்கள், உரண்டையாக அப்படியே நாலு முகம்னா எப்படின்னு பாருங்கள். நாலு பக்கங்கள் தான் இருக்குது இதுக்கு. இதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பக்கமும் சமமாக இருக்குது. ஆனால் பழைய ரகத்தில் வந்து குழி இருக்கு. இப்போ அடுத்தது அந்த ரகத்தையும் காட்டுற பாருங்கள். இது எல்லாமே பாரம்பரிய ரகம், பழைய ரகம்தான். நம்ம பாரம்பரிய ரகத்தை மட்டும் எங்கெங்கே கிடைக்குதோ வாங்கிட்டு வந்து டெவலப் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், இப்போ நல்லா தெரியுதுங்களா, அந்த குழி நடுவால் தெரியாது. நாலும் சமமாக இருக்குது. இப்போ அடுத்தது நான் காட்டுறேன் பாருங்கள், அது வந்து நாலு குழி, நாலு பக்கமும் குழியாக இருக்குது. இது எல்லாமே வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது. நமக்கு வந்து அனைத்து விதமான நோய்களுக்குமே பிரண்டை கேட்கும். எலும்பு வலுவு எல்லாத்துக்குமே பிரண்டை தான். அது இந்த மாதிரி ரகத்தை சாப்பிடும்போது இன்னும் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். நான் இப்போ பார்க்கக்கூடிய பிரண்டை தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். எல்லா பக்கமும் வேலியில் இந்த மாதிரி காட்டில் இருக்குது. இது பார்த்திங்களா, நடுவால் எவ்வளோ குழி தெரியுதுன்ட்டு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் உள்ள குழி இருக்குது, உள்ள சப்பட்டையாக இருக்குது. மேலால் நாலு பக்கங்கள் கனு நல்லா தெரியும் பாருங்கள். இது வந்து பழைய ரகம், இதுதான் வந்து எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய ரகம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த இங்கே நல்லா தெரியும் பாருங்கள், எப்படி கனவு எப்படி தெரியுதுன்ட்டு. இந்த இடம் எவ்வளோ பள்ளம் பார்த்தீங்களா, விரல் போகிற அளவுக்கு. ஆனால் அதுலெல்லாம் அப்படி இல்லை.
இப்போ நாம் பார்த்தது ரெண்டு முகம், மூணு முகம், நாலு முகம்,